மின்னல் தமிழ் டிவியின் ஊடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மாட்டுப்பொங்கல் அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலின் சிறப்பு பற்றி பார்க்கலாம் உழவர்களின் உச்ச நண்பனாக இருக்கும் இயற்கைக்கு கால்நடைகளுக்கும் நன்றி கூறி மதிப்பளிக்கும் நாளே மாட்டுப்பொங்கல் இது பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுகிறது இதை பட்டி அல்லது கன்று பொங்கல் என்று அழைப்பார்கள் பசுக்களை கடவுளின் மறு அவதாரமாக கருதுவதாலும் உழவருக்கு உறுதுணையாக இருந்த மாடுகளுக்கு வீட்டில் ஒருவராய் வளர்ப்பதாலும் அவற்றிற்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கலிடுகின்றனர் மாட்டு பொங்கலன்று மாடுகள் கட்டும் தொழுவத்தினை சுத்தம் செய்து கால்நடைகளை குளிப்பாட்டி சுத்தம் செய்து கொம்புகளை சீவி விடுவார்கள் மாடுகளின் கொம்புகள் பளபளப்பாக தெரியும் வகையில் வண்ணங்கள் பூசிவிடுவார்கள் கொம்பில் மணிகள் சலங்கைகள் அல்லது தோலாலான வார்பட்டையில் சலங்கைகளை கட்டி அவற்றை மாடுகளுக்கு அணிவித்து அலங்காரப்படுத்துவார்கள் பின்னர் மாட்டிற்கு மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் திலகமிட்டு மூக்கில் இருக்கும் கயிற்றில் மற்றும் கழுத்தில் அணிவிக்கும் கயிறு போன்றவற்றிற்கு மாட்டிற்கு அணிவித்து பூசை செய்வார்கள் உளவுக்கு பயன்படுத்தும் அனைத்து கருவிகளையும் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமத்தால் போட்டு வைப்பார்கள் அந்த வருடத்தில் விளைந்த பயிர் காய்கறிகளுடன் தேங்காய் பூ பழம் நாட்டு சர்க்கரை என அனைத்தும் பூசைக்காக வைப்பார்கள் தொழுவத்திலேயே பொங்கல் வைப்பார்கள் அதை கடவுளுக்கு படைத்து தீபாராதனை காட்டுவார்கள் பின் மாடு ஆடு மற்றும் எருமை போன்ற கால்நடைகளுக்கு பொங்கல் மற்றும் பழங்கள் கொடுப்பார்கள் இது கால்நடைகளுக்கு நன்றி கூறும் விதமாக கொண்டாடப்படுகின்றது ஏருக்கும் உழவனுக்கும் தோள் கொடுத்து நிலம் கிண்டி பயிர் செய்ய உதவி புரிந்த எளிதுகளுக்கு நன்றி செலுத்தும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்